இருக்கேடா. டேய் பாபு, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன். ஓ மை காட், இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுடா இப்படி ஆளர்னே? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு, மென்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா, இவனை நல்ல நேரமா பார்த்து பேசிருக்க கூடாது. நீ வேணா பலத்தியா இருக்கிற எங்க மாமா பைய சத்யராஜ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓ தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீண படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான், குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த நீ பண்ண காரியத்துக்கு கோபப்படுற இங்க அப்பாவை பாக்கணும் சொல்றாரு. ஒரு தடவை வீட்டுக்கு வரியா? இப்பவே போலாம். அப்படியே அங்கிருந்து பார்ட்டிக்கு போயிடலாம். இந்த ட்ரெஸ்லயே வர சொல்றியா? இந்த ட்ரெஸ்லயா? நோ நோ நோ, நல்ல மாடர்னா கிளாஸா இருக்கணும். இங்க அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப மரியாதையா அமைதியா பேசணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். இட்ஸ் ஓகே, பை. வணக்கம் அங்கிள். உட்கார். நீ என் பையன் ஃப்ரெண்டு சரஸ்வதி தானே? ஆமா அங்கிள். என் பையன் இப்பெல்லாம் வாயை திறந்தாலே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். இங்க பக்கத்துல ஒரு ஃபிளாட்ல தங்கி இருக்கேன். ஓ, அப்ப உங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க? இல்ல அங்கிள், சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஓ, ஐ அம் சாரி. அதனால நீ மட்டும் தனியா இருக்க அப்படிதானே? ஆமா அங்கிள், சின்ன வயசுல இருந்தே இப்படி தனியா இருக்கிறது எனக்கு பழகி போச்சு. குட், அது அப்படியே தொடர வேண்டியதானம்மா. தனியா இருந்தவ தனியாவே இருந்துட்டு போக வேண்டியதானே? அனாவசியமா ஏன் புள்ளைய எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் சொன்னதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. நீ என் பையன், வயசு பையன். நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறவ. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வர்றது சகிந்தாங்கண்ணே. நீ மட்டும் இல்லை, இந்த சிட்டியில் இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாருக்கும் இது மாமூலான விஷயந்தான். என் பையனுக்கு முன்னால் எத்தனை பேர்? ஆமாம், எத்தனை ஆபரேஷன் பண்ணிருக்க? வாட், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தானே இவ எப்படி வேணா இருப்பான்னு என்னை பற்றி தப்பு தப்பா நினைக்கிற உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. பெத்தவங்க இருந்தும் கூட உங்க செல்ல பொண்ணு மினிஸ்டர் பையன் கூட சேர்ந்து சுத்தி ரெண்டு வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டு மூணாவது அவசர கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. பணம் இருக்குங்கிற திமிர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. சரி, இங்க அப்பா இப்படிதான் பேசுவியா? கொஞ்சம் கூட காமெண்ட் இல்ல உனக்கு. சாரி ரோஹித். ஓ ஷிட், சரு பை. அண்ணே, கொஞ்ச நேரம் பைக் தெரியல. வேலை இருக்கடா, முடியாது. உன் கான்செப்டே புரிய மாட்டேன்னு. எல்லாரும் பைக் கேட்டா கொடுப்பேன், ஆனா நான் கேட்டா கொடுக்க மாட்டேன். நான் ஒரு பொண்ணுக்கு நூல் விட்டுட்டு இருக்கேன். சைக்கிள்ல போனா ஒர்க் அவுட் ஆகுமோ என்னமோ, அதான் உன் பைக்கை கேட்டேன். டேய், இது ஒரு முகம், இந்த முகத்தை ஒரு பொண்ணு லவ் பண்றாளா? நீ நூல் விடுறதுக்கு ஏன் பைக் வேணுமா? உலகம் ரொம்ப கெட்டு போச்சுடா. ஸ்கூல் பேக்கை தூக்க முடியாதவெல்லாம் சிக்ஸ் பேக்கோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால நான் கஷ்டப்பட்டு எயிட் பேக் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? சமணா அனுஷ்கா மாதிரி பிகிரங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான். வெயிட்டிங்கடா,
28 இயர்ஸ் ஸ்டில் ஐ அம் வெயிட்டிங். எனக்கே எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, இன்னும் பென்ஷன்ல புள்ளே முளைக்கல. உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ற அமீர் கான் சல்மான் கான் பாடிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுண்ணே. இதோ என்ன மாதிரி தனுஷுங்களுக்கு தான் சிகரெட் செட் ஆகும். ரொம்ப பேசாத, கிளம்பி கிளம்பிடா. ஏய், பாடிக்கும் போதும் தூக்கம், திங்கும் போதும் தூக்கம், இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பிட போற? நடத்துறோம். டேய் நின்றா, ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிஃபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனா. அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு டேடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன், அதான் மாத்திட்டு போலான்னு வந்தேன். நான் போட்டுருக்கது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு 10 ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனால தான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறான். அவளுக்கு வேற வேலையே இல்ல, எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா, போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. போ டேய், திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறி? போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பலாம் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து ஃப்ளாட்டே பாத்துட்டு இருக்கறதே நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளிய போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமோ ஜல்சா பண்றத. அய்யோ சாமி, உன் வாடிக்கே வர மாட்டேன். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. சரி, பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ண தான் இருக்கு. பரவால, ஏதோ ஒண்ணு எடுத்து வந்து ஊத்து. லிங்கோ, அந்த மண்ணெண்ண எடுத்துட்டு வா. என்ன பாடா படுத்துறீங்கடா? என்ன, நம்ம ஸ்கூட்டர் பெருசா வளர்ந்துருச்சு. ஐயோ அடியே, என்னடி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாயேடி. வந்துருவீங்க, இது வந்துட்டு இருக்கல. புடிங்க, உங்க செல்போன் வேணாமா? இருக்கட்டும்டி, இங்க வச்சிருந்த ஸ்கூட்டர் எவனோ திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான்டி. ஐயோ 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 ஐயோ, அது நம்ம கல்யாணத்தை போய் இங்க வீட்டுல கொடுத்த சீதனம் மச்சே. இன்னும் நீ அதை மறந்து தொலைக்கலையா? எப்படி மறக்கிறது? இந்த வீணா போன ஸ்கூட்டருக்காக தானே நம்ம சாதி முகூர்த்தத்தை ஒரு மாசம் தள்ளி வச்சீங்க. நீ ஒரு வேலை பண்ண, இந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மைக்க வச்சு சொல்லு, கொஞ்சம் வாய மூடுறியா? சாந்தி முகூர்த்தம் ஒரு மாசம் கழிச்சு நடந்ததா? எப்படி நடந்ததுமா? அப்படி கேக்காத, ஒரு சேர் எடுத்து போடு. சகிலா சினிமா பார்த்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. அன்னைக்கு நடந்தது என் மனசுல அப்படியே. அந்த சாந்தி முகூர்த்தம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கையில பால் சம்ப புடிச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த. அப்படியே அப்படியே எதிர்பார்த்து எதிர்பார்த்து அன்னைக்கு ராத்திரி பூரா. அடியே நிறுத்தி, உன் பிளாட் பேக்க, நான் ஆபீஸுக்கு போகணும். முதல்ல ஸ்கூட்டர் எங்க போயிருக்கணும் தேடுறதுக்கு வழிய பாரு. ஸ்கூட்டர் தானே? அதான் உங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கானே? அவன் எடுத்துட்டு போயிட்டானா? அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போற வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீ சொல்றியா? அந்த பய வரட்டு, தோலை உரிச்சு உப்பு கண்ட போடு. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, இறங்க இறங்க, வா வா வா, வரவன். உன் பேர் என்ன? என் பேரு பாலசுப்ரமணியம், எல்லாரும் செல்லம்மா பப்ளுன்னு கூப்பிடுவாங்க. டேய் என்னடா அது, 1970 வந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வந்து ஊரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்க. 1970 உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கல்யாணத்தப்போ இந்த மாதிரி ஸ்கூட்டர் தானே மாமனார் கிட்ட மாமலா கொடுத்தாங்க. அப்ப நீங்களே எங்க அப்பா அம்மா போல இருக்கீங்க. நீ சிரிச்சது போதும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஆர்சி புக், டிரைவிங் லைசன்ஸ் எங்க? இல்ல சார். என்னது இல்லையா? ஏண்டா லைசன்ஸ் கூட இல்லாம வண்டி எடுத்துட்டு பெரிய தோற மாதிரி ரோட்ல வந்துருவியா? டேய் அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிரெஸ் பார்த்தா தெரியல. உங்களுக்கு எல்லாம் யார் சார் போலீஸ் சேல கொடுத்தது? டேய் அந்த வெட்டி நாயத்தெல்லாம் விட்டுட்டு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. எதுவும் இல்ல சார், முன்னாடி சைக்கிள் வச்சிருந்தேன், அது உடஞ்சு போச்சு. அப்போட ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஏதாவது பொண்ணு கிடைக்குமா நூலு உள்ளான்னு அப்படியே சுத்திட்டு இருக்க. பொண்ணா கேர்ள் ஃபிரெண்டா? இன்னும் வாழை வாழைக்க ஆரம்பிக்கிற உங்களை கேர்ள் ஃபிரெண்ட் கேக்குதா? கேர்ள் ஃபிரெண்ட் உனக்கு இந்த வயசுல கேர்ள் ஃபிரெண்டா? பொண்ணோடவா உன்ன? மறுபடியும் மொத்தமா
நீ சரியான கேடிடா, இந்த மாதிரி யாரா கூடமா ஏதாவது பண்ணி வைப்பேன் அப்பவே டவுட் வந்துச்சு உன்ன. நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறேன் சார், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை எப்படியா உசார் பண்ணி வண்டியில உட்காரச்சுன்னுதா இப்படி ஒரு ஐடியா பண்ண சார். எப்படி சார் ஐடியா, சூப்பரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் தோள உரைச்சு போடு ராஸ்கல், எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு தைரியமா நல்லா இருக்கான்னு கேள்வி கேக்குறீங்க? இந்த ஸ்கூட்டர் உங்க ரெண்டு பேர்ல யார் எடுது? என்னடா இது, என்னடா எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமா சார்? நல்ல சான்ஸ் சார், நான் மிஸ் பண்ண அப்புறமே கிடைக்காது சார், நான் ஆபீஸ்ல விட்டு அப்புறமே மீட் பண்றேன் சார். நீங்க வாங்க மேடம், அது பீஸ் பண்ண பல்ப் அதை கண்டுக்காதீங்க.